திருச்சியில் சாலையோரத்திலிருந்து மன வளர்ச்சி குன்றியவர் காவல்துறையினரால் மீட்பு. இறந்து போவதாக கூறும் பரிதாபம். திருச்சி தஞ்சை ரோடு எஸ்ஐடி பாலிடெக்னிக் அருகே சுமார் 55 வயது மதிப்புடைய ஆண் ஒருவர் நடு ரோட்டில் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டு மயக்கமுற்ற நிலையில் இருந்துள்ளார். அவ்வழியே சென்ற திருவெரும்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தைச் சேர்ந்த ரம்யா என்கின்ற முதல்நிலை காவலர் இவரின் நிலையைக் கண்டு உடனடியாக முதலுதவி செய்து காவல் ஆய்வாளரிடம் தகவல் தெரிவித்துவிட்டு சமூக ஆர்வலர் ஷக்கிலா பேகம் அவர்களுடன் சேர்ந்து திருச்சி கிராபப்பட்டியில் உள்ள கங்காறு கருணை இல்லத்தில் இரவு 7 மணிக்கு ஒப்படைத்தார். இல்ல நிர்வாகி ராஜா பாதிக்கப்பட்ட நபரிடம் விசாரித்தபொழுது தனது பெயர் ராஜேந்திரன், முனுசாமி திருநெல்வேலி போலீஸ் காலனியைச் சேர்ந்தவர் என தெரிய வந்தது. வீட்டிலிருந்து கோபித்துக் கொண்டு வந்துவிட்டதாக தெரிவித்தார். உடைமைகளை எதுவும் கொண்டு வரவில்லை. மேலும் மனவளர்ச்சி குன்றியவராக உள்ளார். இவரது உறவினர்களை கண்டுபிடித்து ஒப்படைக்கும் வரை கங்காறு மாற்றுத்திறனாளிகள் இல்லத்தில் நல்லபடியாக பராமரிக்கப்படுவார் என இல்லம் நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டது. இவரை பற்றி விவரம் அறிந்தோர் உடனடியாக கங்காறு கருணை இல்லம், 64 கிராப்பட்டி காலனி, திருச்சி என்ற முகவரிக்கு அல்லது கீழ்கண்ட தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். உங்க பேர் சொல்லுங்க. எந்த ஊருங்க? திருநெல்வேலி பாளையங்கோட்டையில எங்க? போலீஸ் காலனி. உள்ள போலீஸ் காலனியா? காலனி. போலீஸ் காலனிக்குள்ள தெரு பேர் சொல்லுங்க. உள்ள போகணும். என்ன தெரு? போலீஸ் காலனி. காலனி உள்ள போகணும். போலீஸ் காலனி உள்ள போகணும். டவுன். டவுன். டவுனா? திருநெல்வேலி டவுன். இங்க திருச்சிக்கு எப்படி வந்தீங்க? திருவெரும்பூருக்கு சத்தம் மட்டும் வந்த கோச்சிட்டு வந்தேன். வீட்டுல காசு எடுத்துட்டேன். வீட்டுல இருந்து காசு எடுத்துக்கிட்டு கோச்சிட்டு வந்துட்டீங்க. ஏன் எதுக்கு? சித்தி கஞ்சி ஊத்த மாட்டாங்களா? சித்தி பேர் சொல்லுங்க. சரஸ்வதி. சரஸ்வதி. சித்தப்பா? சித்தப்பா இல்ல. சரி, உங்க அப்பா அம்மா? அம்மா இல்ல, சித்திரங்க. அப்படியா? அப்பா? அப்பா இருக்காங்க. முனுசாமி. முனுசாமி கடை வச்சு, அரிசி கடை. அரிசி கடை வச்சிருக்காரு. அவரு கடை எங்க இருக்கு? திருநெல்வேலி தான் வச்சிருக்காங்க. அவர் எங்க வச்சிருக்காரு? திருநெல்வேலி டவுன்லயா? பாளையங்கோட்டை. எந்த பஸ் ஸ்டாண்டு? புது பஸ் ஸ்டாண்டு. புது பஸ் ஸ்டாண்டு. ஓ, அந்த இதுகிட்டயா? பார்க்க மாட்டேங்க அப்பா. அப்பா விரட்டி விரட்டி அடிப்பாங்க. விரட்டி விரட்டி அடிப்பாங்களா? புரியல. எங்க சாவ போறீங்க? சரி, ஓ அதெல்லாம் எதுவும் சாவக்கூடாது. இங்க உங்களை நல்லா பாத்துக்குவோம். நான் உங்க போறீங்களா? அவங்க வீட்டுல அவங்க எல்லாம் உங்களை எப்படி சேர்த்துக்குவாங்க? அவங்க இப்ப உங்களை வந்து இங்க பாருங்க, உங்களை நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க ரோட்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த காப்பகத்துல சேர்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ரைட்டா? ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்காங்க. நீங்க அவங்க வீட்டுக்கு போறீங்கன்னா அவங்க வீட்டுல இடம் இருக்கா இல்லன்னு தெரியலையே. திருச்சி கிராப்பட்டி கங்காறு கருணை இல்லம் அங்க நீங்க தங்கி இருக்கிறீங்க. உங்களை பத்தி உங்க சொந்தக்காரங்க யாராவது தேடி வந்தா என்னன்னு பேசலாம். பேசி நல்லபடியா அனுப்பிச்சு வைக்கிறோம். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.